கூடையை பூக்களால் வாசம் வரும். பூக்கரியுடன் வேர்வையில் வாடை பூ மலர்ந்தால் புன்னகை, பொழுதுக்குள் விற்கின்ற நம்பிக்கை, இறைவனுக்கு சூட்டினால் காணிக்கை, இதுதான் அன்றாட வாடிக்கை. கந்தல் ஆடை, சொந்த ஆடை, காலுக்கு இல்லை செருப்பு ஆடை, தலையில் சுமந்த பூவின் கூடை, அவள் தாகத்தை தணித்தது தண்ணீர் ஓடை. பூ வாசம் வருது முன்னே, பூ மகளின் குரல் ஒலிக்குது பின்னே, இவள் சுமந்த பூக்கள் எல்லாம் இன்னொரு ஒரு தலையை அலங்கரித்தது, இவதலையை அலங்கரிக்க ஒரு பூவும் இல்லையே. விழுந்தால் எழு, விலையும் பயிரது, விரத்தியை விடு, விண்ணை தொடு. அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம். இன்றைய அறம் நம்ம எங்கிருந்து பேசுறோம்னா, நாமக்கல்ல இருந்து திருச்சி சாலையில கொங்கு நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அங்க இருக்கிறது பேசுறோம். இங்க என்ன ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை சந்திக்க போறோம். அதாவது ஒரு கவிஞன் காவலாளி, அல்லது காவலாளியா இருந்துகிட்டு ஒரு கவிஞர் புத்தகத்தை தான் வெளியிட்ட ஒரு மனிதரை சந்திக்கிறோம். அவரு யாரு, என்ன கவிதை எழுதியிருக்காரு, அவரை பத்தி ஒரு வித்தியாசமான தகவல் தெரிஞ்சிருக்கிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் யாருக்குள்ள என்ன திறமைய எப்ப வெளிப்படுத்தணும் யாருக்குமே தெரியாது. ஒரு 65 வயதுல வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு தன்னுடைய தனக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளாட்டில் ஒரு கவிதையா சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு, வரப்போற மனிதர்கள் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த கல்லூரி தாளாளர் அவர்கள் அவரை கூப்பிட்டு, என்னப்பா ஏதோ உளறிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, இந்த மாதிரி கவிதையெல்லாம் சொல்லுவீங்கயா அப்படின்னே அவரை சொல்ல வச்சு கவிதை எழுதி கொடுக்க பார்க்கலாம் அப்படின்னே ரொம்ப அற்புதமான கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அந்த கவிதையை ஒரு புத்தகமாக போட்டு 2 புத்தகங்கள் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில், 60 வயதுக்கு மேலே 2 கவிதை புத்தகம் எழுதியிருக்காரு. இவர் படிப்போ பின்புலமோ படிக்கிறதே கிடையாது, அனுபவம் மட்டும்தான், பட்டுக்கோட்டையார் மாதிரி இவர் சொல்லலாம். ஸோ நாமக்கல்ல அல்லது ஏலூர் பட்டியில் இருக்கிற ஒரு பட்டுக்கோட்டையார் பற்றி தான் இன்றைக்கி சந்திக்கிறோம். வாங்க அவரை சந்திப்போம். ஐயா வாங்க ஐயா. வணக்கங்கய்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது. ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராமமூர்த்திங்க. என்ன வேலை பார்த்தீங்க? இதுக்கு முன்னே நான் வந்துங்க சுமை தூக்கும் தொழிலாளியா தான் இருந்தேன். உங்களுக்கு வயசு சொல்லுங்க. எனக்கு வயசு வந்து இப்ப 67 ஆகுதுங்க. 67 ஆகுது. சுமை தூக்கும் மூட்டை தூக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, மூட்டை தாங்க தூக்கிட்டு இருந்தேன். போத எத்தனை வருஷமா வேலை பார்த்தீங்க? 36 வருஷமா மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க ஐயா? நான் படிச்சது கம்மி தான், அப்ப 9வது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்களா? நான் அவ்வளவுதான் குடும்ப சூழல்ல, அதுக்கு மேல படிக்க. நீங்க ஏலூர் பட்டில படிச்சீங்களா? இல்லங்க ஐயா, நான் இருந்த திருச்சி மாவட்டத்துல வயலூர்னு ஒரு கிராமம். ஆமா, அங்க வயலூர் முருகன் கோயில் இருக்கு. அந்த ஊர் தான் பிறந்தது, அங்கதான் நான் வளர்ந்ததெல்லாம். ஒவ்வொரு ஸ்கூலும் கஷ்டத்துல படிச்சுட்டு கடைசியில அதுக்கு மேல முடியல. முதுகுல பாரம் சுமக்குறோம் இறக்குறோம், அதனால நம்ம படிப்புங்கிற சம்பந்தங்கிறதுல விட்டு போச்சுங்க. இந்த கல்லூரிக்கு வந்து என்ன வருஷம் வேலைக்கு வந்தீங்க? 2010ல்ங்க. 2010ல? ஆமா. எல்லாத்தையும் பேசுறவங்களா கவிதை சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லையா, அதாவது இந்த கவிதையை வந்து இந்த மண்ணை மிதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது அறிவை. இதுக்கு முன்ன இந்த அறிவுங்கெல்லாம் கிடையாது. அனுபவம் இருந்திருக்கீங்க? அனுபவம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு, வெளிப்படுறதுக்கெல்லாம் தெரியல, அதான் வரலையே. இங்க வந்து இந்த பயணங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னு நம்மளே அறியாம, என்ன அறியாம வந்து வாயில இருந்து வர்றது தாங்க ஐயா. இதுக்குன்னு நான் போய் புத்தகங்கள் தான் தேடி புத்தகம் படிக்கிறேன். அதுவும் படிக்கல. சினிமா பாட்டு கேட்பேன். சினிமா பாட்டு கேட்பேன். பட்டிமன்றம் இதுன்னா எனக்கு பிடிக்கும். பிடிக்கும். அது மாதிரி உள்ளதைத்தான் பார்த்தேன். சினிமா எல்லாம் ரொம்ப பார்க்க. ஏதாவது கவிஞரோட பேர் தெரியுமா உங்களுக்கு? இப்ப கவிஞர்னு கேட்டீங்கன்னா வைரமுத்து இருக்கிறாரு. ஆமா, இந்த இவரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான், இவங்க மாதிரி ஒரு பேச்செல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு ஈர்ப்பு வருது ஐயா. அது இப்பதான், இப்பதான். இதுக்கு முன்னெல்லாம் வந்தது இல்ல. இந்த கவிதையெல்லாம் நான் வந்து எழுத ஆரம்பிச்சோன்னே இவங்க எல்லாம் என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு அவங்க பேசுறத கேட்கும் போது இன்னும் ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆனா படிக்க தான் முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்ணு 2 லென்ஸ் வச்சிருக்கு. அவங்களுடைய உச்சரிப்பு அந்த கிதம் ஆகா, இப்ப அவங்கள பத்தி படிக்கலாம்னா நம்ம கண்ணுல லென்ஸ் வச்சிருக்கோம். செவி வழிதான் உணர்ற ஒழிய படிக்க முடியல. ஆர்வம் இருக்குது, என்ன செய்யறதுங்க? ஓட வேண்டிய நேரத்துல ஒதுங்கி நின்ன காலு
ஒதுங்கி நிற்கும் வேலையில ஓட துடிக்குது பாரு. இதே ஒரு டைமிங்கே சொல்றீங்க. சரிங்க, இப்ப வந்து இந்த மண்ணை முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க? நான் பையன்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி, பையன் வந்து ஏதாவது ஒரு விட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, சப்ஜெக்ட்ல வீட்டில் அறிவு வச்சிருவான், அரியர்னு வச்சிருக்கான்னு வச்சுக்க, அவனை ஏன்டா அரியறி வச்சுன்னு கேட்டோம்னா நம்ம போக வரும். அதுக்காக தம்பி, பறக்க தெரிந்த பறவை தன் சிறகை விரிக்க மறந்ததேனோ, படித்து பழகிய உனக்கு பதில் எழுத மறந்ததேனோ, சிந்தனையை தேக்கி வை சீராகும் சிறப்பாகும் ஒரு நாளா. இப்படி சொன்னோட அவங்கள தாக்கா சிந்தனையை தேக்கி வை சிறப்பாகும், சிந்தனையை தேக்கி வை மெமரியில, அப்ப சிறப்பாகும் ஒரு நாளைக்கு உனக்கு உதவுண்டா நீ சேர்த்து வைடாங்கன்னு அப்படி சொல்றது. முள்ளின் திறமையை பார், அவன் காலால் மிதித்தவனை அவன் கைதொட்டே எடுத்து வைக்கிது, உனக்கு என்ன திறமை இருக்கு? அது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த பையனுக்கு எல்லாம் விளையாடுறாங்க, தோத்து போயிட்டு கவலையில இருந்த தம்பி, ஏன் விழுந்தால் எழு, விலையும் பயிராது, விரத்தியை விடு, விண்ணை தொடு. ஒருத்தருக்கு சொல்றோம்னு வச்சுக்கல, இந்த சீச்சம் போகும்போது சந்தோஷமா போவான், தோக்கம்னா ஏய் நம்ம என்ன தோத்தா போயிட்டோம், வாய்ப்பை வெற்றி வாய்ப்பை தான் இழக்கிறோம், தோல்வி அல்ல. பயிற்சி கம்மியா இருக்குது, அடுத்த வந்து நிறைய பயிற்சி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவனுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். பயிற்சியும் பயிற்சியும் இருந்தா கிட்னஸும் அருகில் தான். இதுதாங்க ஐயா வாழ்க்கை. தலைவர் இருக்காரு, ஏழை மேலே ரொம்ப பாசம் உள்ளவருங்கயா, அவர் மாதிரி ஒரு கடவுள் வந்து எனக்கு வந்து கடவுள் அவரு தான். ஏன்னா ஒரு பாதுகாவலருக்கு இவ்வளவு திறமை இருக்காங்கிறத அவரு உணர்ந்து என்னை எல்லாத்திலையும் கலந்துக்க வச்சு என்னை ஒரு மனுஷனா ஆக்கிட்டாரு அவர். ஆமாங்க ஐயா, ஏன்னா சும்மா தூக்கணும் மனிதனா நான் இல்லை, முத நான் வந்து ஒரு முரட்ட ஒரு உருவமா இருந்தவனை மென்மைப்படுத்தி, அதான் இந்த புக்கு முத புக்கு வந்துச்சுயா. ஆனால் ஆசிரியர்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க, ஏன்னா நான் எழுதுனதில் வந்து ஒரு மூணு சுழிக்கு ரெண்டு சுழி போட்டிருப்பேன், எழுத்து முறையாக தெரியல, ஆனால் இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த அந்த மூணு சுழிக்கு ரெண்டு சுழியாக திருத்தி கொடுத்து இந்த புக்கு அடிக்கிறதாயா பாடாக பாடாகிறது. அடித்து வந்தோன்னா எத்தனை புத்தகம் போட்டீங்க? 500 தான் போடுறோம், 500 போட்டு 500 திருத்திருச்சு. இந்த இப்போ ரெண்டாவது புக்கு பண்ணாங்க. இந்த புத்தகத்தை எவ்வளோ விலை எவ்வளோங்க? இதை வந்து நான் முதல் கொடுத்தது 50 கொடுத்தேங்க ஐயா, கொடுத்துட்டு எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு 2000 லாபம் வந்துச்சு. ஐயா கிட்டே சொல்லிட்டேன் எனக்கு லாபம் வந்துச்சுயா அப்படின்னு. இந்த புக்கு லாபமே வரக்கூடாது, இந்த இப்போ ரெண்டாவது புக்கு அடிச்சேன்ல 27,000 வருது, 400-500 புக்கில் 50 புக்கு போயிடும், 450 புக்கு தான். எவ்வளவு வருதுன்னு பார்த்தேன், 60 ரைட்டாப்பா, 60 வந்தால் போதும், 60 கொடுத்தேன், ரேட்டே போடுறது. அப்போ நம்மளுக்கு ஆன்லைன் கொடுத்துட்டேன் பேப்பர், பையனுக்காக இங்கே படிக்கிற நல்ல பேப்பர் இலவசமாக கொடுத்துட்றாங்க, எழுதி போட்டு சும்மா இருக்க எம்டி பேனா இருக்கு இல்லைங்க, அதை கொஞ்சம் எழுதுனா கூட அதுலேருந்து எழுதிடலாங்க. இப்போ இந்த புத்தகம் வந்து நீரை தேடும் வேர்கள், இந்த புத்தகம் எப்போங்க எழுதிங்க? இந்த புத்தகம் வந்துங்க இப்போ ஒரு குட்டு ஒரு 4 தாங்க ஆகுது, 4 ஆகுது. இந்த புத்தகம் வித்துருச்சுங்களா? வித்துருச்சு, கைவசமும் இருக்குய்யா. ஓகே ஓகே ஓகே. இது வந்து யார் யார் தலைவர் வெளியிட்டாருங்க முத புக்கு, ரெண்டாவது புக்கு வந்து இவங்க புத்தகம் வெளியிட்டு விழாவில் வெளியிட்டாங்க. அப்படிங்களா? காலேஜ்லயே தான் புத்தகம் கண்காட்சி வைக்கும் போது அப்ப வெளியிட்டிருக்காங்க. ஒரு காவலாளி வந்து ஒரு கவிஞரான கதை இல்லைங்களா? உண்மையை உங்களை பார்க்கும் போது ரொம்ப உற்சாகமா இருக்குது. இப்ப வந்து இந்த வளாகம் ஃபுல்லா வந்து உங்களோட கவிதைகளை பாடிட்டு இருக்கு இல்லையா? இல்ல இல்ல, இயற்கையை வந்து நேசிக்குது, இயற்கை நேசிக்குது, அது கேட்கறதில்ல, அது நேசிக்குது, அதை நான் சுவாசிக்கிறேன். ஆமா, நான் என் கவிதை அது நேசிக்குது, அது விடுறத நான் சுவாசிக்கிறேன், உயிர் வாழ்றேன்.
பேசுறதெல்லாம் கவிதையா இருக்கு. இல்லையா இப்படிதான் ஐயா வர்றது, வர்றது பூரா அப்படிதான் வருது. அனிதா கூட கவிதை எழுதிப்பீங்க? ஆமா ஐயா. அதாவது சார், எப்போதும் வருவது கவிதை அல்ல, எப்போதோ வருவதுதான் கவிதை. எப்பொழுதும் வருவது கவிதை அல்ல, எப்போதோ வருவதுதான் கவிதை. நினைத்தால் வருவது கவிதை அல்ல, இதயம் கனத்தால் வருவது கவிதை. முன்னாடி சொல்லியிருக்காங்க, அப்படியே சொல்றீங்க. ஆமா இல்ல இல்ல, ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி வருதுன்னு கேக்குறதுக்கு. ஆமா இதயம் கணக்கும் போதெல்லாம் கவிதையா படிச்சிருக்கீங்க. மகிழ்ச்சியா இருக்கீங்க. உங்களுடைய அடுத்த இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா உங்களுக்கு சினிமா டைரக்டர் யாராவது உங்களை சினிமாவுக்கு பாட்டு எடுத்து கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம எதுக்கு என்ன தகுதி இருக்க, விரலுக்கு தகுந்ததுதான் வீக்கியம். இல்ல அப்படி இல்லைங்க, இந்த பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உள்ளாற்றல் கொடுத்து வச்சிருக்கோம். அது வந்து எப்ப யாரு கேட்டு யாருமே தெரியல. ஜோ பைடன் வந்து பாத்தீங்கன்னா 79 வந்து அமெரிக்க அதிபர் ஆகல, அவர் நினைச்சு பார்த்து பண்ணாரு. அவர் இந்த மாதிரி முயற்சி பண்ணிருக்கல, அனைத்து முன்னாடி தயாரித்து இருந்திருக்கோம். ஆனாலும் அவருக்கான காலத்தை வந்து இவ்வளவு நாள் கழிச்சு தான் கொடுக்குது. ஜோ பைடன் மாதிரி நீங்க வந்து இந்த வயசுல ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தானேங்க. இணையத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அடுத்து இந்த வீடியோ பாக்குறவங்க அல்லது இந்த புத்தகத்தை யாராச்சும் கொண்டு போய் சேர்க்கறவங்க நிலைமையிலும் அந்த கவிதைகள் தொடரும். அதுல வந்து நிறுத்த முடியல, என்னால அதை நிறுத்தாக எல்லாருமே வந்து நம்மள வந்து ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் தேக்கு விற்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாம் ஊக்குவிக்கிறீங்க. நான் உற்சாகத்தில் கேள்வி ஊக்குவிக்க, அதாவது ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பனும் நாளைக்கு தேக்கு விற்பான். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பனும் தேக்கு விற்பான். உங்களுக்கு வந்து உங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கீங்க. உங்களுக்கு குழந்தைங்களாங்க? ஐயா ரெண்டு பொண்ணு ஒரு பையன், எல்லாத்துக்கும் மேரேஜ் பண்ணிட்டேன். எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து இந்த வாழ்க்கையே போதும். இந்த நான் பிறந்த மண்ணுல சந்தோஷம், நல்ல சந்தோஷம். அதாவது ஆண்டவன் சோத்துக்கு பஞ்சம் இல்லை, சோறு போட்டுறான், நிம்மதியா இருக்கிறேன். இது இந்த வாழ்க்கையே போதும்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். பார்த்துல மகிழ்ச்சி. நேயர்கள், முகவர்கள் அனைவருக்கு இந்த வயசான காலத்தில் எழுதணும். நம்மள வந்து ஒரு பேட்டி எடுத்து நானும் ஒரு மனிதன் சொல்லி அந்த டிவி சேனல் சாராய்க்கு பார்க்கறவங்களுக்கு அறம் சேனலுக்கு நெஞ்சாண்ட நன்றியினை நான் தெரிஞ்சிருக்கிறேன். வணக்கம்.